வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். HCL நிறுவனம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு புது ரெக்யூர்மெண்ட் இந்த 2024 எண்டு கிட்ட வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை வாய்ப்பு. இதுல ரொம்ப செலக்டிவான போர்ஷனுக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமும், ரொம்ப செலக்டிவான போர்ஷனுக்கு மட்டும் வெல்கம் கிட் தரப்படுது. ஓகேங்களா? நீங்க வந்து 12th பாஸ், டிப்ளமோ பாஸ் பிளஸ் டிகிரி பாஸ்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டமும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும், அதர் டீடைல்ஸ் என்ன அப்படின்றதுமே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தனா இவர் ரெக்யர்ட் லிங்க் தெரியுதா. இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த அமேசான் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேரக்ட் பேஜுக்குள்ளேயுமே வரும். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் டச் பண்ணுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இந்த HCL வேலை வாய்ப்புகள் எல்லாம் பேருக்குமே வந்து தெரியும், ரொம்ப ஃபேமஸான கம்பெனி தான். இந்த HCL கம்பெனி மூலயமா நமக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத விட்டுருக்காங்க. ஒரு நல்ல தரமான வாய்ப்பு அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த வாய்ப்பை தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. ஃப்யூச்சரில் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வேலை தானே அப்படின்னு ஃப்யூச்சர்லாம் சொல்கிறீங்களா? சொல்லுங்களா, நான் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. ஆக்சுவலாக நம்மளை வந்து என்னென்னா, HCL மூலயமா கிராஜுவேட் ட்ரைனிங் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள். இது வந்து என்ன கிராஜுவேட் ட்ரைனிங் ரோல் அப்படின்னு என்னென்னா, நமக்கு ஒரு வருஷம் அப்ரண்டிஷிப்போ இல்லை இன்டர்ன்ஷிப்போ மணி ஒரு வேலைகள் தருவாங்க. அதில் நம்ம 12 மாதங்கள் வேலை வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ், பிளாக் மார்க் இல்லாமல் ஒரு கரெக்டான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளை இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் பெர்மனண்டான வேலைகள் HCL எம்ப்ளாயாக மாற்ற போகிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கேட்டிருக்கிறது, எனி டிகிரி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி என்ன டிகிரியாக வேணா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது ஆர்ட்ஸோ இல்லை இன்ஜினியரோ இல்லை சயின்ஸோ, ஓகே. அதே மாதிரிக்கு கிராஜுவேட் பாசிங் பண்ண இயர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, பாஸ் அவுட் இயர் மட்டும். 2021-24 ஆக மொத்தம் லாஸ்ட் 4 வருஷம் பாஸ் அவுட் ஆன கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்ட்டு எல்லா பேருமே இந்த ஆஃபரை யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு சிடிசி ஆஃபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, HCL வந்து இப்போ நீங்கள் 60%, அதுதான் வந்து மேட்ரு, இப்போ கிராஜுவேட் பாஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த கிராஜுவேட் பாஸ் பண்ணதில் 60%க்கு மேலே, அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறவங்க மட்டுமே இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ப்ரோ நான் 58-55 நான் செகண்ட் கிளாஸ் வந்துட்டேன், நான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால், இல்லைங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அவங்க சொல்லியிருக்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் சொல்லிடுறேன், ஒன்லி 60% அபோவ் இருக்கக்கூடியவங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு இந்த சர்வீஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த டெக் ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் 12 மாதம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜனவரி மாதம் ரெக்யூர் ஆகுறீங்கன்னா அடுத்த டிசம்பர் வரைக்கும், ஸோ வரக்கூடிய டிசம்பர் 12 மாதம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த 12 மாதத்தில் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. 50,000 ரூபா அப்படின்றது ஆர்கனைசேஷன் அமௌண்ட்டாக உங்களுக்கு தரப்படுது. ஒரு இன்டர்ன்ஷிப்பில் 50,000 அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 LPA கிட்ட வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லக்னோ, நாக்பூர் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே எப்படி ப்ரோபிங்க அப்படிங்க, கவலை வேண்டாம். இதுக்கு வந்து ஆஃபீஸாக அங்கே இருக்கே தவிர்த்து, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம்னா நம்ம சென்னையோ இல்லை மதுரையோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமோ கூட எடுத்துக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது ரொம்ப கம்மியான நம்பருக்கு தான் தராங்க, ரொம்ப செலக்டிவாக. உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் அண்ட் நாலேஜஸ் இருக்குது, உங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கு லேப்டாப் அண்ட் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஆனால் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தராங்க, நான் அதையுமே சொல்லிடுறேன். ஸோ இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் குளோபல் சர்வீஸ் டெஸ்க், இதில் நீங்கள் நல்லா பண்ணதுக்கப்புறம் கிராஜுவேட் ட்ரைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கு செலக்ட் வந்து ஆகிடுவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இதுக்கான ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இன்க்ளூடிங் இருக்கும்ல அந்த நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி கொடுக்கறது மேட்ரு கிடையாது. ஸோ தயவுசெய்து மெயிலில் ஒரு 2 நாளைக்கு ஏதாச்சும் செக் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு மெயில் செக் பண்ணுற பழக்கம் கிடையாது. வாட்ஸ்அப் பார்ப்போம், இன்ஸ்டா பார்ப்போம், ஆனால் அந்த பக்கம் என்றைக்குமே போக மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்கன்னா மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நார்மல் மெசேஜோ ஃபோனோ வாட்ஸ்அப்போ ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெயில் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ், ஸோ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. ஸோ பெர்மனண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், நம்ம வந்து அதர்ஸில் தான் வருவோம். ஸோ அதனால் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பெர்மனண்ட் சிட்டி அப்படின்ற இடங்களில் வந்து ஆதார் கார்டு நம்பர் ப்ளஸ் வந்து உங்கள் சிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. நம்ம உங்களோட இந்த 12-digit நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் ப்ளஸ் உங்கள் நீங்கள் என்ன சிட்டி அப்படின்ற கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட பின்கோடு, ஐ மீன் உங்களோட பின்கோடு இருக்கும்ல அதுதான் ஆதார் கார்டில் இருக்கும் அது. ஸோ அதே மாதிரிக்கே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க,
டென்த்தில் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டென்த்தில் வந்து எவ்வளோ மார்க்கு அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோ, அது மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் டுவெல்த்தோ டிப்ளமோ அதில் வந்து என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. அண்ட் யூஜி, ஸோ பிஇ பிடெக்கோ இல்லை பிஇ பிடெக் அதர் பிரான்ச்சஸோ இல்லை பிசிஏ பிஎஸ்சி அதுக்கப்புறம் பிஎஸ்சி வாய்ஸ் இதில் வந்து அப்புறம் பிகாம் பிபிஏ இது போக இல்லாமல் அதர்ஸ் இருந்தாலும் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் யூஜி காலேஜோட பேர் வந்து என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் யூஜியில் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, ஒருவேளை 2021 பின்னாடியும் நீங்கள் ஆகியிருக்கீங்கன்னா இதை வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா. இன்கேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி நேம், இன்கேஸ் முடித்தவங்களுக்கு மட்டும், மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும், முடிக்கலைன்னா விட்டுருங்க, இது ரெண்டுமே ஒமிட் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கேட்டகிரி, நீங்கள் ஃப்ரெஷர் தான் இல்லை வந்து இப்போ லேட்டரெலாம் கேட்குறாங்க என்னன்ற கொடுத்துருங்க. லொக்கேஷன் ஃபார் அப்ளைட் ஃபார் லக்னோ நாக்பூர், இதில் வந்து லக்னோ நாக்பூர் எதுவுமே இல்லை இல்லை ப்ரோ, எந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பொதுவாக லக்னோ அப்படின்றத கொடுத்துருங்க, அந்த ஆஃபீஸில் தான் நமக்கு மெயில் எல்லாமே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரீட் அக்ரி வித் அபோ, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டீங்களா, எல்லாமே ஃபர்தராக கரெக்ட் தானே, எதுவும் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். HCL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் மூலமா நமக்கு இன்னைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான வேலை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, இல்லை டவுட் இருக்கு அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாங்க, நம்ம ஊர் சென்னை அண்ட் மதுரையோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்கான லொக்கேஷன்ஸ் நிறைய அவைபிலிட்டி தராங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் முதல்ல ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் இதில் ஒரு டெஸ்ட் இருக்கு, நான் அதையுமே சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட 100 மார்க்குக்கு அந்த டெஸ்ட் வந்து இருக்கு. அதுக்கான டைமிங் அப்படின்றது 45 நிமிஷம் அப்படின்றத தராங்க, 40 நிமிஷம் தான், 5 நிமிஷம் நீங்கள் உள்ளே போய் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கெலாம் ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி கேள்வி கேட்டு பண்ணுறாங்களா அதே மாதிரி பேட்டர்ல தான் இருக்கும். அதில் நீங்கள் அப்போ அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணோம், பாஸ் ஆகிட்டீங்கன்னா கை மேலே வேலை. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் லிட்டலாக நார்மலாக எப்பயும் போலே அப்ளை பண்ணிக்கலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டும் மெயிலில் தான் வரும். அந்த எக்ஸாம் எக்ஸாம் சொல்கிறீங்க ப்ரோ அது எப்படி எழுதுறதுன்னா அதுவும் மெயிலில் தான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்காக, ஒரு ஆக்டிவ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதிலே போட்டிருப்பாங்க எக்ஸாம்க்கான லிங்க்ன்ட்டு. அந்த லிங்க் வந்து 24 hours மட்டுமே ஆக்டிவாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்க்காம விட்டு 24 hours மேலே ஆயிடுச்சுன்னா அந்த லிங்கை டச் பண்ணாலும் உங்களுக்கான பேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ அங்கே எக்ஸாம் எழுத முடியாது, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். நான் அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சு எப்போ வேணால் விடலாம் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால 24 hours அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அந்த எக்ஸாமை அட்டன் வந்து பண்ணிடுங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் இதுக்கான ஒரு அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.